மட்டன் சுக்கா லெக் பீஸ் ஃபுல் லெக் பீஸ். ஓ, முழு ஆட்டுக்கால. என்ன பண்ண போறீங்க? வெட்ட போறோம். மட்டன் சுக்கா செய்ய போறோம். குக்கர்ல வேக வைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட், மல்லித்தூள், பச்சை மல்லி, மிளகாத்தூள்,
மஞ்சத்தூள், அரைச்ச சோம்பு சீரகம் அம்மியில் வச்சு இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிடணும். இந்த கொஞ்சம் தண்ணி ஊற்றி தண்ணி கொஞ்சமாக ஊற்றணும், ஒரு டம்ளர் அளவுக்கு ஊற்றணும். இதுலேயே தண்ணி ஊற்றணும். சின்ன வெங்காயம், தக்காளி, தாளிக்கு போகிறீங்க கறி. பிரண்டை செடி ரொம்ப நல்லது உடம்புக்கு, பசியை சீக்கிரம் கொண்டு வந்து. பிரண்டை பிறந்த மூலிகை, மிளகுத்தூள், பெப்பர் பவுடர், வேக வச்சு கறி, வேக வச்சு கறி சாப்பிட்டு நல்லா இருக்கு. தண்ணி ஊற்றிடுவா, நல்லா தண்ணி சுண்டு வர்ற வரைக்கும் வேக வைக்கணும். சுக்கா மாதிரி வர்ற வரைக்கும் வேக வைக்கணும். நல்லா கொதிச்சிட்டேன். கருகப்பிள்ளை உரி போடும், தாளிக்காம போட்டாதான் இது நல்லா வாடையா இருக்கும், சாறு மட்டும் இறங்கும்.
பிறகு நல்லா கெட்டியாகிற வரைக்கும் கிண்டணும். சாப்பாடுக்கு இட்லிக்கு தோசைக்கு எல்லாத்துக்கும் போட்டு சாப்பிடலாம், ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும். டேஸ்ட்டாக தான் ரசம் தான் இருக்கும், ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும். ஆமாம், இந்த மாதிரி இந்த பதத்துக்கு வந்தோம்னா நம்ம இறக்கிட வேண்டியதான். இட்லி தோசை சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்கும் போட்டு சாப்பிடலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதான் என்ன விடணும் கறி? ஆமாம், இந்த மாதிரி எண்ணெய் விட்டோம்னா இறக்கிட வேண்டியதான். வாவ், மட்டன் சூப் ரெடி ஆயிடுச்சா? நல்ல ஒரு டேஸ்ட்டு, நல்லா இருக்குது மட்டன் சுக்கா.